கோவத்துக்கு நட்டு ரோட்ல நின்னு கத்துன போல தோணுது. ஹலோ, இப்பவே முதல் ஒடி முன்னாள் கேப்டன் ஜோ வேருக்கு இரண்டாவது பால்ல ஒரு நல்ல பவுன்ஸ் ஏத்தி போட்டு அடுத்த விக்கெட் எடுக்கிறார் நம்முடைய பூமரங்கள். பூமரங்கள் இரண்டாவது விக்கெட் விழுந்த கையோட உள்ள வந்த ஸ்டோக்ஸ், தம்பி நான் கொஞ்சம் வேற மாதிரி ரெண்டு விக்கெட் எடுத்துட்டீங்க அதெல்லாம் ரைட், பட் இருந்தாலும் நான் வந்து இங்கிலாந்துடைய டெஸ்ட் கேப்டன் பா. அப்படியா சார், நான் உங்களுக்கு டிஃபரெண்டான ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன் சார். அப்படி நம்முடைய குலசாமி லெப்ட்ல இருந்து வந்து ஓவர் த விக்கெட்ல போடாம அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து போட, அதுலயும் ஒரு கேட்ச் தாவி பிடிக்கிறாரு நம்முடைய ஜீன்ஸ் பட்டு. ஓவர் முடிஞ்சிருக்கிறது ரெண்டு, ஆனா விக்கெட் மூணு, அடிச்ச ரன் என்னமோ ஏழு. இப்படிப்பட்ட நிலைமையில இங்கிலாண்டை காப்பாத்துறதுக்கு அடுத்து யாரும் வரமாட்டாங்களா அப்படின்லாம் யோசனை இருக்கும்போது, அடுத்தடுத்து ரெண்டு போடுற நல்ல சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போடலாம் முடிவு முடிவு பண்ணும் போது நம்முடைய பிரவுன் தலை பேரஸ்டோ அவுட் ஆகிட்டு கிளம்புறாரு. மறுபடியும் ஒரு தாவி பிடிக்காச்சு நம்முடைய ஜீன்ஸ் பண்ணுக்கு. நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறோம், உலகமே நம்மளை பத்தி பேசுற அளவுக்கு நடந்துக்கிறா தம்பி முடிவு பண்ணி ஜாஸ் வினயர் வாழும்குள்ள அடிக்கும் போது, ஜாஸ் வினயர் அடிச்ச பால் ஃபோருக்கு போகும் நினைக்கிற நேரத்தில் தாவி பிடிச்சி எப்படியா தடுத்தலாம் நினைச்சேன் நம்முடைய எஸ்கே என்ன ஆகாயம், ஏன்னா நம்ம அப்படியே திடீர்னு தூங்க ஆரம்பிச்சிட்டேன் எந்திரிதான் மேட்ச் இருக்கு அப்படின்னு நம்முடைய சஹால் கிட்ட போய் சொல்ல, அரசி தூங்காயா நான் தூங்குறேன் பந்தத்தில் போட அந்த பக்கம் தூக்கி போட கிரௌடெல்லாம் உட்காந்து கெக்க பக்க கெக்க பக்கம்னு சிரிக்க, அடுத்து நம்முடைய வாழும் கல் மாப்பிள நானும் இறங்கி வந்துருக்கிட்டுமா எங்க வந்து அரங்க அடிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது ஆகுதுக்குள்ள ஆகும் ஆகுட் ஸ்டம்பு பிடிங்கின்னு போக அடுத்த பேட்ச் உள்ள வராரு நம்முடைய மொட்டை தலை முயலி மாமா. என் பேர் மொட்டை அங்க இருக்குது போற ஆடியன்ஸ் எல்லாம் ஃபுல் மொட்டை மாடி, ஆனா அவ்வளவு தூரம் அடிக்க முடியாது இன்னைக்கு தாண்டி வெச்சுக்க வேற ஒன்லி 4 அப்படி சொல்லி தலைமை 4 போராச்சின்னு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த விக்கெட் விழுந்து இருக்கணுமே அப்படின்னு ஸ்கூபிடு ரேஞ்சுக்கு ஃபீல்டர் சார் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்க, அடுத்த விக்கெட் டவால்னு விழுது நம்முடைய ஜாஸ் வெண்ணையருக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு கிளம்புறாரு மொட்டை தலை முயலி மாமா. ஏன்டா வந்தது நம்ம எனக்கு அப்புறம் போறது மட்டும் எனக்கு முன்னாடியே போறியடா அப்படின்னு சொல்லும்போது தலை வேகம் கிளம்பிட்டா அப்படி 55-6. அடுத்து உள்ள வராரு வில்லி, சீரியல் வில்லி. சீரியல் வில்லி உள்ள இருக்கும்போது 30 அடிச்சு நம்மளுடைய ஜாஸ் வெண்ணையர் தூக்கி அடிக்கலாண்டா ஒரு ஷார்ட் பால் 6 அப்படின்னு அடிக்கும்போது அங்க மட்டும் ஃபீல்டர் எக்கடான அங்கேயே நின்றுனால அதுலயும் ஒரு விக்கெட் 59-7. உள்ள வராரு கிரேக் ஓவர்டன், தம்பி ரொம்ப ஓவரா போய்க்கு இருக்கு மேட்ச் என்னன்னு பார்த்து முடிஞ்சு அப்படின்னு சொன்னது அப்புறமா 15 ஓவருக்கு அப்புறமா ஆட ஆரம்பிச்சு இந்த ரெண்டு பேர் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்னர்ஷிப் ஏற்றி ஆளுக்கு 8 ரன் 1 ரன் 2 ரன் 3 ரன் அப்படின்னு அடிச்சிருக்கும்போது விக்கெட் என்னமோ 8-9-10 அப்படின்னு சொல்லி கவுண்டன் போற ரேஞ்சில் வேகமா விட ஆரம்பிக்க இந்திய அணிக்கு சேசிங் ஆரம்பிக்குது. இந்த சேசிங்னா ஒரு சேசிங் நான் வேற இறங்கணுமா நான் வேணா என் பவுலர்ஸ் இறக்கி விடுறேன் அப்படின்னு முடிவு பண்ண மாட்டி மயந்திரேன், யாரோ ஒருத்தன் கன்வின்ஸ் பண்ண காரணத்தினால தேர்தல் இறங்கி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்மளுடைய சிக்காரதமாக விளையாடுறாரு. அண்ணே உனக்கு வேணா இது சாதாரணமாக்கலானே, எனக்கு இப்போதான் ஓடியில் சான்ஸே கிடைச்சிருக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சிக்காரதமான பொறுமையா நாடிடுகிற அப்படி எனக்கு விக்கெட் போகக்கூடாது அவ்வளவுதான் ரன்ஸ் வருதோ இல்லையோ அது ஏன் பாடோ தெரியல எனக்கு அது பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி நம்மளுடைய சிக்காரதமான பொறுமையா ஆடி இருக்கும்போது முருக்கு மீசா அந்த பக்கம் மாட்டி மகேந்திரன் இந்த பக்கம் தேவையான நேரத்தில் சரியான ஷார்ட் பாலை போட்டு இங்கிலாந்து போலர்ஸ் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க பிரஷர். ஏன்டா மாப்பிள நான் நினைக்கிற நேரத்தில் சரியான பந்து போட்டு எனக்கு 4 வாங்கி கொடுக்குறிய யாரா நீ அப்படின்னு மாட்டி மகேந்திரன் யோசிக்க, கடைசியில் இந்தியா மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாங்க. அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன், அது வரையும் உங்களுக்கு போகலாம். முக்கியமான விஷயத்தை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, நம்ம லேட்டாக வீடியோ போகிறதுக்கு முன்னாடி 1000 காரணங்கள் இருக்குது. வாடானியோ ஜோக்கர் காரணம் கம்மளை காரணம் உனக்கு வீடியோ நேரத்துக்கு போட்டு துப்புல எவ்வளோ பேசுறேன் நீங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, ஏன் லேட்டாக வீடியோ போடுறேன், அந்தளவுக்கு வேறு சில வேலைகள் போய்க்கு இருக்கு. அந்த வேலைகள் எதுக்காக, கிரவுண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கிரவுண்ட் ஒர்க் போய்க்கு இருக்கு. எதுக்கு கிரவுண்ட் கட்டப்படுறேன், நான் உங்களுக்கான ஒரு புதிய விஷயம் சூப்பரான விஷயம், இந்த தடவை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் ஆசமாக மாசா கெத்தாச்சு வேற லெவலில் வந்துச்சு. நீங்கள் வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்தில்
கண்டிப்பாக உங்களுக்கு மேரேஜில் மேட்ருன்னு வருது, செம்மையாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று காத்துனுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அந்த அனௌன்ஸ்மெண்ட் 15 தேதி மாலை 6 மணிக்கு உங்களுக்கு வரும். அதுக்கு முன்னாடி 14 இந்த வாரம் 14 அன்றைக்கி நாளைக்கு ஈவினிங் ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனலில் காத்துக்கிட்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு பிரம்மாண்டம்னு சொல்ல முடியாது, மாசுன்னு சொல்ல முடியாது, ஆனால் என்னை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துக்கூடிய உங்களுடைய சப்போர்ட்னால நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இது. இந்த சேனலில் புது ஷோ கிடையாது. அப்போது யோசனை இருக்கும், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.